வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு ஆழ்கடல்ல வலை விட்டு மீன் பிடிக்கும் போது நம்ம வலையில அதிர்ஷ்டவசமா ஒரு வஞ்சர மீன் ஒன்னு கிடைச்சிச்சுங்க. இதுக்கு அதிர்ஷ்டவசம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆழ்கடல்ல வந்து வஞ்சர மீன் வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க. கரையோர பகுதியில தான் அதிகமா வந்து கிடைக்கும். நம்ம வலையில ஒரே ஒரு வஞ்சர மீன் மட்டும் கிடைச்சனால அந்த வஞ்சர மீனை மதியம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தனியா எடுத்து வச்சிட்டோம். இப்ப அந்த மீனை தான் நம்ம அண்ணன் வந்து குழம்பு வைக்க போறாங்க. வஞ்சர மீனோட துண்டு நல்ல பெரிய துண்டா இருக்கிறதுனால அந்த ஸ்லைஸ் பண்ண துண்டை நாளா வெட்டுறாங்க. இப்போ வஞ்சர மீனோட தலையை வந்து வெட்ட போறாங்க பாருங்க. மீனோட தலையை நம்ம போட்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் வஞ்சர மீன் தலைனா விட்டே வைக்க மாட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வஞ்சர மீன் தலை வந்து கிடைக்கும். நம்ம மீனை எப்பவுமே கடல் தண்ணியில நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணியில வந்து அலசுவோம். வஞ்சர மீனோட துண்டு ஒவ்வொன்றுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க.
நம்ம போட்ல மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம போட்டு பக்கத்துல ஒரு கப்பல் ஒன்று கிராஸ் ஆகி போகுது பாருங்க. மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கும் போதே நம்ம போட்டு பக்கத்தில் இன்னொரு கப்பலுமே கிராஸ் பண்ணி போகுது பாருங்க. இந்த கப்பல் ரோஸ் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கப்பலோட நேம் வந்து ஒன். ஃபைனலி நம்ம போட்டில் வஞ்சர மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுங்க. கடல் மேலே வச்சு இந்த மாதிரி வஞ்சர மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவல் சுவையாக இருக்குங்க. கடைசியாக இந்த வஞ்சர மீன் தலை நம்ம போட்டில் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பாருங்க. நம்ம போட்டோட டிரைவருக்கு தாங்க வஞ்சர மீன் தலை வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு வஞ்சர மீன் தலை பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஆழ்கடலில் செஞ்ச இந்த சமையல் வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.